வணக்கம் தியேட்டர் ஃபோர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த தியேட்டரோட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏபிஆர் ஜெயம் தியேட்டருடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நிறையா தியேட்டர்ஸோட டீட்டெயில் ரிவ்யூஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க உள்ளே போய் டீட்டெயிலாக தியேட்டரோட ரிவ்யூ பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது ரியல் ஃபிலிம் ஸ்டுடியோஸ். உங்களோட வெட்டிங், பர்த்டே போன்ற எல்லாத்தையும் பத்திரமா பதிவு பண்ணித்தரோம். உங்களுக்கு வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, அஃபோர்டபுளான ப்ரைஸில் பண்ணித்தரோம். ஓ, இதுதான் பைக் பார்க்கிங் நினைக்கிறேன், ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அப்புறம் தியேட்டருக்கு ஃப்ரண்ட்டில் இது ஃபுல்லாமே வந்து பைக் கார் பார்க்கிங் தான். ஸோ டிக்கெட்டு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் டிக்கெட் வாங்கிட்டு காட்டுறேன் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு. நல்லா ஸ்பேசியஸாக தான் இருக்குது, பார்த்துக்குங்க. பைக்குக்கெலாம் 20 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் உள்ள தியேட்ரு கீழே வந்து கீழே இது ஸ்டெப்ஸ் வழியாக போகிறது வந்து பால்கனி நினைக்கேன். நான் மேலே போய் கீழே தான் ரெஸ்ட்ரூமு. ஸோ ரெஸ்ட்ரூம் என்விரான்மெண்ட்லாம் எப்படி இருக்குது, நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்க. ஸோ ஃபுல்லாக ரெஸ்ட்ரூம் பார்த்துக்குங்க, ஓரளவு நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் ஃபுட் கோர்ட்டு, பார்த்துக்குங்க எவ்வளோ ஃபுட்ஸ்லாம் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் தியேட்டருக்குள்ளே, பார்த்துக்குங்க நல்லா ஸ்க்ரீன் பெருசாக தான் இருக்குது. ஸோ டால்பி தான் சவுண்டு. இது ஃபுல்லாக மேலே பால்கனி. இது ஃபுல்லாமே வந்து கீழே இங்கே பால்கனி, இது வந்து கீழே ஸ்க்ரீன் இதாக இருக்குது. எந்த அளவுக்கு தெரியும் சொல்லி தெரில, கொஞ்சம் இருட்டாக இருக்குது. மேபி லைட் போட்டவங்க கூட நான் கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு மதுரையிலேயே இது கொஞ்சம் நிறையா சீட்டட் உள்ள தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ சீட்லாம் நல்லா குஷன் சீட்டு தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் பின்னாடி தான் சீட்லாம் போகாது போல், அப்படியே ஃபிக்ஸடாகவே இருக்குது. ஆக்சுவலாக அந்த தியேட்டர் வந்து முதல்ல நட்ராஸ் தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வேல்முருகன் சொல்லிட்டு ஒருத்தவங்க அந்த தியேட்டரை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போது ஜெயம் படம் வந்து ரொம்ப அதிக நாள் வந்து இந்த தியேட்டரில் வந்து ஓடிச்சான். ஸோ அதுக்கப்புறம் ரெனோவேட் பண்ணி ஏபிஆர் ஜெயம் சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இது நண்பர் ஒருத்தர் நம்மகிட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயம். ஸோ இது பால்கனி பார்த்துக்குங்க, ஓரளவு வெளிச்சமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மேலெலாம் வந்து ஃபுல்லாக கப்புள் சீட்ஸ்லாம் அந்த தியேட்டரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பால்கனி வந்து 150, ஸோ கீழே இருக்கிறது வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. நான் இங்கே பார்க்க போன படம் வந்து பிடி சார் தான். ஸோ அதோடய ஸ்பாய்லரு எல்லா ரிவ்யூ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அந்த படம் ரிவ்யூக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த தியேட்டரில் அப்புறம் பார்த்துருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது ஸ்க்ரீன் ஃபுல்லாக டஸ்ட்டு, கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி அதை கொஞ்சம் தியேட்டர் நிர்வாகம் மெயின்டைன் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்.